தமிழகத்தின் இரும்பு மனிதன் என்னும் சாதனையை தொடர்ந்து 8 முறை படைத்துள்ளார் கன்னியாகுமரியை சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன். யார் அவர், அவர் செய்த சாதனை என்ன, பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தாமரைக்குட்டி விளை கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். கூலி தொழிலாளியின் மகனான இவருக்கு சிறுவயதில் இருந்தே சாதிக்க வேண்டும் எனும் கனவு இருந்து வந்தது. இந்த கனவே அவரை தூங்க விடாமலும் செய்தது. இதன் பலனாக தமிழகத்தின் இரும்பு மனிதன் எனும் சாதனையை தொடர்ந்து 8 முறை தன் வசப்படுத்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார் கண்ணன். இரும்பு மனிதன் என்னும் பட்டத்தை பெறுவது அவ்வளவு எளிதானது அல்ல. பழுதூக்கும் போட்டியில் உடலின் ஒவ்வொரு திசுவும் இரும்பினால் ஆனது என நிரூபிக்கும் பெரும் பலசாலிக்கே இந்த பட்டம் வழங்கப்படும். வெளிநாடுகளில் மிக பிரபலமான இந்த போட்டி நம் நாட்டில் தற்போதுதான் கவனம் பெற்று வருகிறது. ட்ராக் புல் எனும் லாரியை கயிற்றால் இழுப்பது, டயர் பிலிப் எனும் ராட்சத டயர்களை தூக்கி போட்டபடி இலக்கை அடைவது, 100 கிலோ எடை கொண்ட பொருளை தூக்கி கொண்டு ஓடுவது போன்றவை இந்த போட்டியின் அங்கங்களாகும். இதில் பங்கேற்கும் போட்டியாளர்களை விட அதிக புள்ளிகள் பெறுபவருக்கே இரும்பு மனிதன் என்ற பட்டம் வழங்கப்படும். இந்த பட்டத்தை தமிழகத்தில் முதன் முதலாக பெற்ற நபரும் கண்ணன்தான். பாரம் ஏற்றப்பட்ட லாரி மற்றும் JCB இயந்திரத்தை கயிறு கட்டி அவர் இழுக்கும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இதுபோல இருசக்கர வாகனத்தை அலேக்காக தலைக்கு மேல் தூக்கி வியக்க வைக்கிறார் இவர். 100 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை அடுத்தடுத்து எளிதாக தூக்குவது, 2 இருசக்கர வாகனங்களை ஒரே நேரத்தில் தோளில் தூக்கி நிறுத்துவது, சுமார் 150 கிலோ எடை கொண்ட மரக்கட்டைகளை தூக்கி கொண்டு நடப்பது என தன் உடல் பலத்தை நிரூபித்து அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கின்றார் கண்ணன். தம்மை போன்றே ஏராளமான நபர்கள் இதுபோன்ற போட்டிகளில் பங்கேற்க ஆர்வமாக இருப்பதாகவும், ஆனால் போதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி தெரியாததால் அவர்களின் முயற்சி தடைபடுவதாக கூறும் இவர், இதுபோன்ற போட்டிகளை ஊக்கப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். வந்து வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ரொம்ப பிரபலமாக நடத்திட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் மட்டும்தான் இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கேன். அதில் குறிப்பாக வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து 4th ரேங்கில் வந்தேன். உத்தரகாண்டில் நடந்த போட்டியில் வந்து 4th ரேங்கில் வந்தேன். இப்போ ரீசெண்டாக 2020 நடைபெற்ற போட்டியில் வந்து 3வது இடத்தில் வெற்றி பெற்றிருக்கேன். இதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரியே நிறைய ஸ்ட்ராங்மேன் இருக்காங்க, அதே மாதிரி உருவாக்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு ஒரு இடமும் பொருளும் கொடுத்தா கண்டிப்பாக நிறைய பிளேயரை நான் உருவாக்குவேன். இது வந்து இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு பொருளாதார இதில் வந்து எனக்கு கொண்டும் நம்மளோட தமிழ்நாடு அரசு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேர்ல்டு ஸ்ட்ராங்மேனில் பார்ட்டிசிபேட் பண்ண தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன். அதே மட்டும் நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு மெடல் பண்ணி கொடுப்பேன். பழு தூக்கும் போட்டியில் தமிழக அளவில் 8 முறையும் தேசிய அளவில் 3 முறையும் இரும்பு மனிதன் பட்டத்தை பெற்றுள்ள கண்ணன் தனது அடுத்த இலக்காக சர்வதேச இரும்பு மனிதன் பட்டத்தை குறிவைத்துள்ளார். இவரது சர்வதேச அங்கீகார கனவு மெய்ப்பட்டு சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. வேந்தர் செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து ஆனந்த் ஜியோ.